மதே ராமானுஜாயி நமகா ஜெய ஸ்ரீ சுதர்சன ஜெய ஜெயஸ்ரீ சுதர்ஷன சுதர்சன பகவானுடைய திருவருளாலே சமஸ்தான ஐஸ்வர்யங்களையும் தர்மம் அர்த்தம் காமியம் மோட்சம் போன்றதான சதுர்வித புருஷார்த்தங்களையும் பெற வேண்டும் என்பதாக பிரார்த்தித்தார் நேற்றைய தினம் இன்றைய தினமும் श्यामं धामप्रसृत्या क्वचन भगवत क्वापि भभ्रुप्रकृत्य शुभ्रं शेषस्य भासा क्वचन मणिरुचा क्वापि तस्यैव रक्तं नीलं श्रीनेत्रकान्त्या क्वचिदमिदुनभिस्यादमस्येव चित्रां यातन्वानं वितानश्रियमुपजनिताच्छर्मचक्रप्रभाम् अन् इन्द सुदर्शनभगवानुडय திருவருளாலே உங்களுக்கு சமத்த விதமான சௌக்கியங்களும் ஏற்படட்டும் இந்த சௌக்கியம் என்பது பற்பல விதமான எண்ணத்தில் ஏற்படுவதாம் அப்போ சில பேருக்கு பசித்தவனுக்கு அன்னம் கிடைத்தால் அது சௌக்கியம்னு சொல்லுவான் அன்னம் கிடைக்கவனுக்கு தனம் கிடைத்தால் அது சௌக்கியம்னு சொல்லுவான் தனம் இருக்கிறவனுக்கு வீடு கிடைத்தால் சௌக்கியம்னு சொல்லுவான் இப்படி அவர்களுடைய மனோல்லாசத்திற்கு தகுந்த மாதிரியாக இந்த சௌக்கியமானது மாறுவது போலே இதற்கு எல்லாம் நமக்கு அருளி செய்பவன் நம்முடைய அருகிலேயே இருக்கக்கூடியவன் யார் என்று கேட்டால் இந்த சுதர்சன பகவான் தான் அவனுடைய இந்த சுதர்சன தியானத்தை இந்த ஸ்தோத்திரத்தை யார் ஒருவர் அனுதினமும் செவிமடுக்கிறார்களோ அவர்களுக்கு மனதில் உள்ள முதல் சௌக்கியம் கிடைக்கும் சரீர சௌக்கியம் கிடைக்கும் அதை தவிர பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து சௌக்கியங்களும் இவனுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் ஏதோ இன்று வந்துட்டு நாளை இல்லாமல் போவது போது இல்லாமல் அனுதினமும் அனவரதமும் கிடைக்கக்கூடியதான இந்த சுதர்சன பகவானை நாம் தோத்திரம் செய்து சமத்து விதமான சௌக்கியத்தும் பெறலாம் என்று சொல்கிறாராம் சியாம தாம பிரசித்திய குவஜன பகவதிபப்ய சுப்ரம் சேஷஸ்ய பாசா குவச்சன மணிருச்சா குவாபி தஸ்யை நீலம் ஸ்ரீ நேத்திர காந்தியா வியாதன்வானம் விதான ஸ்ரீயமுபஜனுதார் சர்மசக்கரப் என்று யார் மூலமாக கிடைக்கிறது என்பதையும் இதிலே சொல்லுகிறார் சுதர்சன பகவான் கிரியா ஊக்கியாக இருந்தாலும் பிராட்டியார் மூலமாகவும் எம்பரமான் மூலமாகவும் இதை நாம் பெற்று உய்ய வேண்டும் என்று இந்த சுதர்சன பகவானை நாம் பிரார்த்திப்போமாக என்பதாக இங்கே குரநாராயணஜியர் நமக்காக பிரார்த்திக்கிறார்னு சொல்றார் எதற்குமே ஒரு காரணபூதம் இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த சுதர்சன பகவான் முன்னிட்டு கொண்டு நமக்காக இங்கே பிரார்த்திக்கிறார் என்று சொல்கிறார் நாமும் இந்த பிரார்த்தனையை செவிவடுத்து சகலவிதமான சௌக்கியங்களையும் பெற வேண்டுமாக பிரார்த்திக்கிறோம் ஸ்ரீமதே நமகா மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க